ஹாய், வெல்கம். இன்றைக்கி நம்ம பன்னீர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் பன்னீரும் நம்ம வீட்டில் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கார்லிக் க்ளோஸ் பூண்டு 10 பல், முந்திரி ஒரு 7லேருந்து 8 எடுத்திருக்கேன். அது வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்காக. தக்காளி ஒரு 3, வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வடைச்சட்டியில் எண்ணெய் அல்லது நெய் எது இருக்கோ நம்ம ஊற்றிக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு அது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் லைட்டாக குக் ஆகிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடுறேன். தக்காளி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். குக் ஆனதும் அதை வந்து ஆற வச்சு மிக்சியில் இது மாதிரி கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த காட்டின முந்திரியை லைட்டாக தண்ணி விட்டு மிக்சியில் இது மாதிரி விழுதாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்காக தான். இது வந்து வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், ஒரு ரிச் க்ரீம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் அந்த முந்திரி. இப்போது வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் ஜீரகம், ஜீரகத்தூளுக்கு பதிலாக நான் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். லைட்டாக இடித்து 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 ஸ்பூன் போட்டு லைட்டாக அதை ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் குக் ஆனதும் இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது, தக்காளி வெங்காய விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் அந்த மசாலாவோட சேர்ந்து குக் ஆகிட்டுருக்கட்டும். இதில் அந்த மிக்சியை லைட்டாக ஊட்டியிருக்க தண்ணியை கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த விழுதை மட்டும் ஊற்றுறேன். இதில் வந்து தேவையான உப்பு, கிரேவி குக் ஆகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கேஷ்யூ நட் முந்திரி விழுதை ஆட் பண்ணுறேன். இப்போது பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பட்டர் அல்லது கீ ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அதுக்கப்புறம் ஊற்றுவாங்க. நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக பாலை வந்து கொஞ்சம் நல்லா சுண்டை காய்ச்சி அதை சிம்மில் வச்சுட்டா ஆடை வருது. அந்த ஆடையை வந்து அப்படியே எடுத்துகிட்டே இருந்தோம்னா அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்தா அது மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி வரும். அதை ஊற்றிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கிரேவி மாதிரி ஆகிடும். உங்களுக்கு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து குடமிளகாயை லைட்டாக நெய் அல்லது எண்ணெயில் வதக்கி அதோட நம்ம கொரியண்டர் லீஃப், கொத்தமல்லியும் வதக்கலாம். அதை எல்லாத்தையுமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா சுவையான பன்னீர் மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி கூட. தேங்க்யூ ஃபார்